ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎன்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பருப்பு எதுவும் சேர்த்த தேவையில்லை, ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். கிராமத்து சைடில் இந்த மாதிரி தான் செய்வாங்க, ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு வெங்காயம் சேர்த்திக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை குக்கரில் சேர்த்திடலாம். இப்போ அதே சைஸில் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு அஞ்சிலேருந்து ஆறு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். தண்ணி ஒரு கப் அளவு சேர்த்திருக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுடலாம். இப்போ அதுக்குள்ளே இதுக்கு வந்து குழம்பு கெட்டிப்படுறதுக்கு நம்ம வந்து கடலை மாவு கரைச்சி வச்சிடலாம். ஒரு மூணு டீஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க, சுத்தமே கட்டியே இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாட்டம் கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் இதை நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ நல்லா இது நம்ம குக்கரில் வேக வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து தண்ணியை வடித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை வடிச்சுட்டு இதை வந்து நல்லா கடைஞ்சிடலாம். நல்லா கையாளி நல்லா கரண்டியில் இல்லைன்னா மத்து இருந்துச்சுன்னா மத்தால் கடைஞ்சிக்கோங்க. நல்லா இது நல்லா நைஸாகிற வரைக்கும் நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா மஞ்சி வரணும் உங்களுக்கு. நம்ம கரண்டியில் கடையிறப்பயே நல்லா மஞ்சிடும். இது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாகிற வரைக்கும் நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்ச தண்ணியும் இதிலே சேர்த்திடலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நான் வந்து அதே குக்கர்லேயே தாளிச்சிக்கிறேன். ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு மூணு வரமிளகாய் கிள்ளி சேர்த்திக்கோங்க. பெருங்காயம் சேர்த்திக்கலாம். பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. கருவேப்பில ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளியை சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நல்லா தண்ணி ஒரு ரெண்டு கப் அளவு தாராளமாக சேர்த்திக்கலாம். நல்லா தண்ணி ஆட்டம் இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஆட்டம் இருக்கணும். நல்லா ரெண்டு கப் அளவு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம், இல்லைனா சாம்பார் பொடி. இது நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு நான் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனால் சேர்த்திருக்கிறதுனால ஒன்றரை டீஸ்பூன் அளவு சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். இப்போ இதை நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு. நல்லா கொதிச்ச வாட்டி நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு சேர்த்திக்கலாம். இதில் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். இதை இப்போ நம்ம இதில் கடலை மாவு சேர்த்திக்கலாம். நல்லா கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு எல்லாத்தையுமே சேர்த்திடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ஒரே வாட்டி ஊற்றிடாமல் கட்டி இல்லாமல் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா கொதிச்சு வரப்போ உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உப்பு வரைக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான் இட்லி சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பருப்பே சேர்த்த தேவையில்லை. அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பருப்பு சேர்த்தன மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு கடைசியில் மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியது தான். இன்ஸ்டண்ட்டான ஒரு இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.
பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாட்டம் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.